ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கோலிகிராஃப்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், செல்லம்மா சாங் வந்து இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு பாட்டு வந்திருக்கு. எப்படி இருக்கு பாட்டுல, என்னென்னலாம் நல்லா இருக்குது, அந்த பாட்டு கேட்கலாமா, அண்ட் என்ன ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ படத்தோட பாட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கோ இல்லையோ, எப்பவுமே நம்ம அனிருத் அண்ணா அண்ட் சிவகார்த்திக் அண்ணா காம்போ, அதாவது படம்னாலே வேற லெவலில் சாங் எல்லாம் இருக்கும். ரெமோவாக இருக்கட்டும், எதிர்நீச்சலாக இருக்கட்டும், வேலைக்காரனாக இருக்கட்டும், அத்தனை படங்களோட பாட்டு கேட்கும்போதும் ஒரு பங்கமான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டும் அப்படி தான் இருக்குது. இவங்களோட காம்போவை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. எப்படி நம்ம தல அஜித் அண்ட் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ, சிம்பு அண்ட் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ இருக்குமோ, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் காம்போ வேறு லெவல் தான். ஸோ இந்த பாட்டும் அதே மாதிரி தான் இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டோட மியூசிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருந்து, இந்த பாட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் மியூசிக்கோடு இருந்து அண்டு வாய்ஸ் பயங்கரமாக இருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம அனிருத் அண்ட் ஜோனிடா காந்தி இவங்க ரெண்டு பேர் காம்போவில் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. வேலைக்காரனில் வந்து இறைவா அந்த சாங்கு, அண்ட் சண்டைக்காரி நீதான் சங்க தமிழா, பட் அது வந்து அனிருத் மியூசிக்கல் இல்லை, இது வந்து அனிருத் மியூசிக்கல் அண்ட் நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட லிரிக்கு. ஸோ இந்த சாங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4:50 அந்த மாதிரி வருது. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நிறையா பெருசாக விட்டுருந்தாங்க, அதாவது பேசுறது அது இதெல்லாம் போட்டு. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 4:50 அந்த ஒரு ரீச்சில் வரும் இந்த சாங்கோட டியூரேஷன். அண்ட் இது வந்து எந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சாங், அண்ட் வந்து எப்படின்னா இந்த சண்டைக்காரி நீ தான் அந்த சாங் மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக் சாங். ஸோ இந்த சாங் ஃபுல்லாகவே ஒரு ரொமான்ஸ் கலந்த மாதிரி, ஒரு ஜாலியாக ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருந்தது, லைட்டான ஃபீலு. அண்ட் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்து, நம்ம சிவகார்த்திகேயன் நான் எழுதுன இதுக்கு முன்னாடி எழுதி எல்லா பாட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டுமே பயங்கரமாக தான் இருந்து. அண்ட் இந்த பாட்டு வந்து வைரல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல, ஏன்னா ஒத்தையடி பாதையில் அந்த லெவலுக்கு வைரல் ஆகுமா தெரியல, ஏன்னா மக்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும், நீங்கள் பாட்டு கேட்காம இருந்தீங்கன்னா கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அது வைரல், மற்றபடி வைரலே கிடையாது. ஸோ இந்த பாட்டில் வாய்ஸ் எப்படி இருந்தது, அனிருத் அவரோட வாய்ஸும் அண்ட் ஜோனிடா காந்தி இவங்க வாய்ஸும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அனிருத் வாய்ஸும் செமையாக இருந்துச்சு, இந்த செல்லம்மா செல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஜோனிடா காந்தியோட வாய்ஸும் ஒரு அப்படியே ஒரு மார்க்கமாக அப்படி இருந்தது, நல்லா ஒரு ஃபீலை கொடுத்தது. ஸோ பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாலியாக ஒரு குத்து பாட்டு கேட்டு அப்படியே ஒரு லவ் சாங் கேட்கணும் அப்படின்ற மூடோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் விட்டுருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னாக தான் இருந்து, ஸ்டார்டிங்கில் அந்த இதுக்கு முன்னாடி விட்டுருந்த ப்ரொமோவை ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த மனுஷன் என்னென்னலாம் திட்டுவாரோ அப்படின்னு டைரக்டர் நெல்சனை வந்து சொல்லி கலவைப்படுற நம்ம சிவகார்த்திக் என்னென்னா. அண்டு பாட்டும் பயங்கரமாக இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா இதையும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.